Hi friends, welcome to my channel. In this video, we are going to launch Babydoge Ethereum Bridge. We are going to connect with an NFT giveaway. And we are going to have a new exchange listing. And we are going to have a LOVELYINU Finance was Wazirx list. And we are going to have a petition. So, we will see the video. And we are going to have a new channel. Subscribe and click on the bell. And we are going to have a new video. So, we are going to have a Babydoge. Are you ready Ethereum Bridge? So, we are going to have a tweet. So, we are going to launch Ethereum Bridge. So, finally, we are going to launch Thursday. 11 AM EST launch பண்றத சொல்லிருக்காங்க Babydoge ஆல்ரெடி BSC லே பாத்தீங்க ரொம்பவே சக்சஸா போயிட்டு இருக்கு 1 மில்லியன் ஹோல்டர்ஸ் ஹிட் பண்ண போறாங்க கூடிய சீல சோ Ethereum ல வந்துச்சா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் தான் இவங்களுக்கு and Babydoge பாத்தீங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் NFT giveaway கண்டக்ட் பண்றாங்க சோ இது எதுக்காகன்னு பாத்தீங்க அவங்க கூடிய சீல 1 மில்லியன் ஹோல்டர்ஸ் ஹிட் பண்ண போறாங்க and இதுல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப ஈஸி தான் சோ just கமெண்ட் பண்ணனும் ஃபாலோ பண்ணனும் ரீட்வீட் பண்ணனும் எல்லாம் வழக்கம் போல பண்ற டாஸ்க் தான் and கூடவே பாத்தீங்க $10,000 worth உள்ள Babydoge தரதா சொல்லிருக்காங்க and Babydoge பாத்தீங்க who.com சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில இன்னைக்கு லிஸ்ட் பண்றாங்க அண்ட் கூடவே AX னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் பண்ணாங்க USDT பேரோட அண்ட் Babydoge பாத்தீங்கன்னா நிறைய நியூ எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் ஆயிட்டே வருது அது கூட பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில கூட இது அவைலபிளா இருக்குது மேல ஒரு ஷார்ட் வீடியோ லிங்க் தரேன் மனமா கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் டோக்கன ரிவார்டா தந்திருக்காங்க நியூ யூசருக்கு மனநாம போய் கிளைம் பண்ணிச்சுங்க ரொம்பவே ஈஸி தான் சிம்பிள் தான் அண்ட் Babydoge பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு ட்விட்டர்ல மோர் தென் 45K மேல போயிட்டு இருக்கு அண்ட் Babydoge ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குது சோ 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 7.1% டவுன்ல போயிட்டு இருக்குது சோ கரண்டா பாயிண்ட் தள்ளி 6029ல இருக்குது அட்லீஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு ரெண்டு ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா ரொம்பவே ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த டோக்கனை பத்தி ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட்லேயே வீடியோ போட்டேன் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பில்லியன் 200 பில்லியன்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைம்ல நீங்க பார்த்து வாங்கி போட்டா ஒரு ரெண்டு ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வரலாம் உங்களுக்கு அண்ட் அது கூட அவங்க ஒரு பெரிய பேர்ன் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டோக்கன் பேர்ன் பண்ணிட்டு வராங்க பட் அதெல்லாம் பத்தாது பிகாஸ் அவங்களோட சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அண்ட் Babydoge பார்த்தீங்கன்னா ஃபைனல் 9,57,000 ஹோல்டர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மந்த்துக்குள்ள 1 மில்லியன் ஹிட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ Babydoge-க்கும் Shiba-னுக்கும் ரொம்ப பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்குது ஸோ யார் ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ஹிட் பண்ணுவாங்க உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ Babydoge நீங்க ஹோல்ட் பண்ணியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் இந்த டோக்கன் பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க அப்கமிங்காக ஸோ Ethereum Bridge சொன்னாங்க லான்ச் பண்ண போறாங்க அடுத்த வாலெட் எக்ஸ்சேஞ்ச் அது கூட பார்த்தீங்கன்னா கேம்ஸ் NFT நிறைய இருக்குது ஸோ லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா மீம் டோக்கனா லான்ச் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இது பெரிய டெஃபி எக்கோ சிஸ்டமாகவே மாறிடும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த LOVELYINU Finance தான் ஸோ LOVELYINU Finance வசிரிக்ஸ்ல லிஸ்ட் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போயிட்டு இருக்குது ஸோ டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,500 சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5,000 மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ LOVELYINU Finance ஆல்ரெடி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்குது ஸோ வசிரிக்ஸே வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வசிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே பாப்புலரான எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் அண்ட் LOVELYINU Finance லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லிக்விடிட்டி லாக்னால என்ன ஒரு யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபண்டை தூக்கி இதில் போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டா யாராலையுமே இந்த ஃபண்டை தூக்கிட்டு ஓட முடியாது ஸோ திடீர்னு ஒரு ப்ராஃபிட் பார்த்தோன்னே இதை தூக்கிட்டு அப்படியே ஓடிடுவாங்க ஸ்கேம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் யாராலையுமே பண்ண முடியாதுன்றக்காக இந்த லிக்விடிட்டி லாக் அண்ட் அந்த கமெண்ட்ல பாருங்க ஒரு ஆள் LOVELYINU Finance வசிரிக்ஸ்ல லிஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி போட்டுருக்காரு கீழே ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வசிரிக்ஸ் ரிப்ளை பண்ணி தான் வராங்க LOVELYINU Finance ரீசெண்டாக அவங்களோட வெப்சைட்டை ரீடிசைன் பண்ணி நிறைய நியூ இன்ஃபர்மேஷனோட வந்திருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு சூப்பரான வீடியோ போட்டு மேல ஐக்கர் தான் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டோக்கனோட மெயின் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ள $1 ரீச் பண்ணணும் சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய நியூ ஹோல்டர்ஸ்லாம் வந்தாங்க பட் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனில் தான் இருக்குது ஸோ 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 11.3% டவுனில் போயிடுது கரண்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தள்ளி 402923 மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இந்த டோக்கனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனில் தான் போயிடுது அட்லீஸ்ட் ஒரு 1 crore LOVELYINU வாங்கி வச்சுக்கோங்க ஸோ லாங் டேர்முக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் அண்ட் இவங்க லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீம் டோக்கனாக தான் லான்ச் ஆனாங்க ஸோ இப்போ அதோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் லான்ச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபி எக்கோ சிஸ்டம் தான் இவங்க மாறிடுவாங்க ஸோ இவங்களுக்கு கரண்டாக பார்த்தீங்கன்னா 43,000 ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 40 trillion டோக்கன்ஸை பேர்ன் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு பிரைஸ் சேஞ்சுமே இல்லை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த வெப்சைட்லேயே சொல்லியிருந்தாங்க மேபி 1 lakh ஹோல்டர்ஸ் ரீச் ஆன பிறகு இதோட பிரைஸ் வேணாம் சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் மட்டுமே பண்ணி வைங்க ஸோ ஆல் த ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சா மனநாம வீடியோக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்